பாடலை பாடலாமா? முதலிலே அன்னை மரியாள் பாடலை நாம் பாட இருக்கிறோம். அம்மா அம்மா மரியே மரியே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எனவே மரியாளே, நம்முடைய தாயை நினைத்து நாம் இந்த பாடலை பாடி பிறகு நாம் உடனடியாக இந்த ஜெப வழிபாட்டிலே தொடர்ந்து நாம் பங்கேற்போம். இப்ப எழுந்து நின்று நமது வணக்கத்தை தெரிவிக்கும் விதத்திலே மரியாளே நாமும் போற்றி பாடுவோம். பாட பாட நீங்கள் பாடுவேன், உற்சாகத்தோடு பாடுவேன். யாருக்காவது இந்த பாடல் புத்தகம் தேவை என்றால், இங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இல்லைனா டிவி சேனல் தம்பி இருக்கிறாப்புல பக்கத்துல கூட இந்த பாடல் புத்தகம் தேவைப்படுவர் வாங்கி கொள்ளலாம். அது காணிக்கையாக 20 ரூபாய் காணிக்கை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். சிம்பிள் பாடல்கள் தான், நீங்க பாடலாம். புத்தகம் தேவை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த புத்தகத்தோடு அதில் ஜபங்கள், புகழ்ச்சி ஜபங்கள் இருக்கின்றன. எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும் என்ற ஜபங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல நான் எங்கிருந்து வருகிறேன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம், புனித அவிலா தெரசா ஆன்மீக மையம், புனித அவிலா தெரசா ஆன்மீக மையம். எனவே அங்கிருந்து தான் இந்த தியான கூட்டங்களை நடத்துகின்றோம். எனவே 2017 பெந்தகோஸ்து பெருவிழா நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அவிலா தெரசா ஆன்மீக மையம் கடந்த 3-4 ஆண்டுகளாக சிறப்பாக ஆண்டவருடைய இந்த ஆன்மீக பணியை, அபிஷேக பணியை செய்து கொண்டு வருகிறது. எனவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே பாண்டிச்சேரி உசுட்டேரி வில்லியனூர் திருத்தலத்திற்கு அருகிலே ஒரு 5 கிலோமீட்டர், எனவே அந்த உசுட்டேரி பகுதியிலே இந்த ஆன்மீக மையம் அமைந்திருக்கிறது. முதல் ஞாயிறு, மூன்றாம் ஞாயிறு, இப்ப எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலே தியான திருப்பலி கூட்டம் நடைபெறுகிறது. முதல் ஞாயிறும் மூன்றாம் ஞாயிறும் சிறப்பான ஒன்று. முதல் ஞாயிறு குணமளிக்கும் வழிபாடு, மூன்றாம் ஞாயிறு அபிஷேக ஞாயிறு, தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. இப்படியாக எவ்வளோ பேர் வந்து சுகம், நலம், விடுதலை, மீட்பை, மனமாற்றத்தை, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். கவுன்சிலிங் ஆலோசனையும் தரப்படுகிறது. எனவே உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லல, இல்லை, என்னுடைய பெயர் ஃபாதர் கேஏ இயேசு நசரேன், ஃபாதர் கேஏ இயேசு நசரேன். எனவே நீங்கள் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த பணிகள் எல்லாம் வரும், ஆன்லைன் மினிஸ்ட்ரி வரும். நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை பார்த்து ஆசிரை பெறலாம். இப்பொழுது நாம் பாடலை நாம் பாடுவோம்.
आशोड़ प्रच्नेोड़ परी पट्टे आंडवर तायाने आमीनारे आत्कुल्ल पट्टे आंडवर तायाने अम्मा अम्मा मरिए मरिए उम्मरे पोंचुदीरो अभिषेक
தேற்றவாளரே வாரும் ஆண்டவரே எங்களை தேற்ற வாரும் ஆண்டவரே எவ்வளவு மனமுடிந்து போயிருக்கிறோம் எவ்வளவு வேதனையில் இருக்கிறோம் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிறோம் யார் எங்களை தேற்றுவார் யார் எங்களுக்காக பேசுவார் யார் எங்களை அன்பு செய்வார் யார் எங்களை வழி நடத்துவார் யார் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இன்னும் இந்த கொரோனா பயத்தோடு எல்லாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே அபிஷேக வல்லமையை கொடுங்கப்பா வல்லமையால் நிரப்புங்கப்பா இயேசு இயேசுவே ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இந்த கூடாரம் முழுவதிலும் இந்த திருத்தலம் முழுவதிலும் வல்லமை இறங்கட்டும் அபிஷேக வல்லமை இறங்கட்டும் உம்முடைய அருள் இறங்கட்டும் அருள் பொங்கி வழியட்டும் இரக்கம் பாயட்டும் நிரப்பும் ஆண்டவரே அடிமையான உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்புவீராக இந்த இடம் முழுவதையும் ஆசீர்வதிப்பீராக ஸ்துதிக்கிறோம் இயேசுவின் பெயரில் ஸ்துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஒரு சில நிமிடம் அமர்வோம் இசையா புத்தகத்திலே 66:13 வார்த்தையிலே பைபிள் வச்சிருக்கிறீங்களா யாராவது பைபிள் எடுத்து வந்திருக்கிறீங்களா பாருங்க இசையா 66:13 இறை வார்த்தை வாசிங்க பார்ப்போம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் பார்த்தீங்களா ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பேசுகிறார் இயேசு சொல்லுகிறார் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் ஒரு தாய்க்கு என்ன வேலை தூற்றணுமா போற்றணுமா தாய் பிள்ளை எப்ப பார்த்தாலும் சனியன் சனியன் சொல்லுமா என் செல்லக்குட்டி என் செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சணுமா என்ன செய்யணும் தாய் என்ன பண்ணுவாங்க தாய் என்ன பண்ணுவீங்க நீங்களா தேற்றுவீங்களா குழந்தை அழுது குழந்தை பசியில மடியுது குழந்தைக்கு வேற ஏதோ காயம் நோய் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க அழாதடா செல்லம் செல்லம் சொல்லி அப்படியே தட்டுவீங்க இல்லையா அடிப்பீங்க இல்லையா கையில் அடிச்சு முதுகில் அடிச்சு அப்படியே சாட்சி வச்சுக்கிட்டு இப்படிலாம் தேற்றுவீங்க இந்த ஆண்டவர் உங்களை தேற்றுவார் தாயினும் மேலானவர் உங்களை தேற்றுவார் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க இல்லையா எல்லாரும் பிரச்சனையோடு வந்திருக்கிறோம் பயத்தோடு வந்திருக்கிறோம் இந்த கொரோனா எப்போ ஒழியும்னு தெரியல இந்த கொரோனாவில் எவ்வளோ பாதிப்பு வந்துருச்சு எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார் ஃபாதர் சாப்பாட்டு கூட வழி இல்லை இன்னும் 2-3 மாசம் போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது எவ்வளோ கஷ்டம் எனவே இந்த கொரோனா தாக்குதல் இந்த வைரஸ் தாக்குதல் எல்லாத்தையும் மாற்றி விட்டது எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டம் எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை எவ்வளோ குடும்பத்தில் நோய் பிணிகள் எவ்வளோ குடும்பத்தில் பயம் எவ்வளோ குடும்பத்தில் கவலை எவ்வளோ பாதிப்புகள் எவ்வளோ பிரச்சனை தொல்லைகள் இதுல வேற சாத்தான் தொல்லைகள் மாந்திரிக கோளாறுகள் இன்னும் பக்கத்து வீட்டில் சண்டை இழப்புகள் தோல்விகள் துயரங்கள் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குது எனவே நீங்களும் ஏதோ ஒரு துன்பத்திலே இருக்கிறீர்கள் உங்கள் துயரம் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் அல்லேலூயா ஆண்டவர் கூறுகிறார் யோவான் 16:20 நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் எங்க மாறும் ஆண்டவருடைய ஆலயத்தில் மாறும் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் எது எருசலேம் ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் எருசலேம் சியோன் மலை இந்த கோணாங்குப்பம் எருசலேம் எருசலேமிலே இந்த கோணாங்குப்பத்திலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இன்னும் ஒரு சந்தோஷமே வரலையா? இன்னும் ஒரு நம்பிக்கையே வரலையா? இன்னும் சிரிப்பே வரலையா? இன்னும் அதே சோகத்திலே இருக்கிறீங்களா? இன்னும் தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னும் அந்த வேதனையிலே இருக்கிறீங்களா? வாருங்கள், நாம் ஆண்டவரை போற்றுவோம். எழுந்து நின்று உற்சாகத்தோடு, ஆவியானவர் இறங்கட்டும், தேற்றுபவர் இறங்கட்டும், அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, ஆவியானவரை இறங்கும், தேற்றரவாளரே துணையாளரே இறங்கும். நாங்கெல்லாம் பாதிக்க வேதனையில் இருக்கிறோம், துக்கம் அடைந்து துயரம் அடைந்து இருக்கிறோம், பலவீனத்தில் பாவத்தில் இருக்கிறோம். நீங்க வேணும் ஆவியானவரே, நீங்க எங்களை அபிஷேகம் பண்ணணும், உங்க துணை வேண்டும் என்று தூய ஆவியானவரே நாம் அழைப்போம், ஸ்துதிக்கிறோம். கொடுங்கப்பா, உங்க பிள்ளைகளை தேற்றுவேன் சொன்னீங்களே, தேற்றுங்க. ஆவியானவரை கொடுத்து தேற்றுங்க, உங்க அன்பு ஊற்றி தேற்றுங்க. ஒப்ப நிமிஷமார் தீரமார் தீரமார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆபரிமி கரமா சபா. நல்ல கை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே,
இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா மீண்டும் அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை கரங்களை விரித்து ஆவியானவரே வாரும் ஆண்டவரே ஆற்றலானவரே மாற்றும் ஆண்டவரே ஆவியானவரே வாரும் ஆண்டவரே ஆற்றலானவரே கரங்களை விட்டு சுதிப்போம் சுதிக்கிறோம் சுமிக்கிறோம் உயர்த்துகிறோம் மயிமை படுத்துகிறோம் ஆவியாம் துணையால சேச்சரவால அப்பா கொடுங்க உங்களை நிரப்ப வைங்க அப்பறம் அன்ப ஊற்றுங்க பேரன்ப ஊற்றுங்க பேர் இறக்கத்தை ஊற்றுங்க அபிஷேக வல்லமை இறங்கட்டும் தோமே 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 அப்பறம் ஆசபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்துதிப்போம் ஹல்லேலூயா 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 ஓ பி ரிமிக்கர் வக்கல பலபார் சபக்கரபா சுதிக்கிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அக்னி இறங்குவதாக அபிஷேகம் இறங்குவதாக பேரூற்று அப்பா தாகத்தை தணிக்கும் நீர் ஊற்று வாய்ந்தோடுவதாக பெண்கள் காத்து வீசுவதாக மேகம் இறங்கட்டும் ஆண்டவர் அப்ப அப்பரிமிஷக்கலா உப்பரிமிக்கிறோம் அபிஷேக தைலத்தால் முத்திரையிடும் முத்திரையிடும் ஒந்திரிமிக்கரமாக்கலா நாவை தூய்மைப்படுத்தும் ஒப்பிரிமி உடலை தூய்மைப்படுத்தும் அபிஷேக வல்லமை ஊற்றப்படுவதாக Hallelujah, 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 hallelujah
ஒரு புதிய உற்சாகத்தோடு புதிய வல்லமையோடு புதிய ஆற்றலோடு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். அனுபவிச்சீங்களா வல்லமை ஆண்டவருடைய ஆற்றல் இறங்கி அதை உணர்ந்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சோர்ந்து போயிருந்த ஒரு சக்தி கிடைத்திருக்கிறது, வருத்தத்தோடு இருந்த எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்து இருக்கிறது. நல்ல உற்சாகமா கரங்களை உயர்த்தணும். யார் யாரெல்லாம் இப்படி தொடக்கம் முதலாக அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்ட நல்லா கரங்களை உயர்த்துங்கள், அசையுங்கள், உங்கள் கைகளை அசைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை கீழே தொங்க விடுங்கள். இப்ப பார்க்கலாம் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு வந்தவுடன் என்ன செய்தி கொடுத்தாரு. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஹல்லேலூயா. அப்ப இந்த எருசலேமிலே இந்த கோணாங்குப்பத்திலே உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய கஷ்டம் வேதனை எல்லாம் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்க பலவீனம் பாவங்கள் எல்லாம் போகும், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். என் தந்தை அருள் கூர்ந்தால் என்று யாரும் என்னிடம் வர இயலாது. ஆண்டவர் அருள் பொழிந்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எனவே பாருங்கள், கடந்த ஜூன் மாதம் இந்த திருத்தலத்திற்காக உசுட்டேரியில் இருந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஆராதனை நடத்தினோம். பரிசுத்தாவினுடைய பெருவிழா, பெருவிழா நவநாள், நவநாள் பாதியிலே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. என்னை பைக்கில் இருந்து விழுந்து நல்ல காயம், அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வேதனையோடு இந்த ஊழியத்தை செய்தேன். அந்த பரிசுத்தாவின் பெருவிழா திருவிழாவிற்காக ஆயத்தம் செய்து அந்த விழாவை கொண்டாடினேன். அதன் பிறகு நான் எனக்கும் 90 நாள் எனக்கும் நானும் லாக்டவுனிலே இருந்தேன், எங்க போக முடியல, வலி வேதனை. அப்ப ஆண்டவர் என்னை தேற்றினார், காயப்பட்டு என்ன ஆண்டவரே உங்களுக்காக தானே நான் ஊழியம் செஞ்சேன், இப்படி போனப்ப இல்லை, இது நான் அனுமதித்தது, இந்த காயங்கள் எனக்காக, உன்னை நான் இன்னும் வல்லமைப்படுத்த விரும்புகிறேன். எனவே ஆண்டவர் என்னை தேற்றினார். ஆண்டவர் நான் அழுத நைட்டெல்லாம் வலி இருக்கும், வேதனையா இருக்கும், அப்ப அப்படியே தேம்பி தேம்பி அழுவேன், அப்படியே என்னை ஆண்டவர் வந்து தேற்றினார். அழாத நான் இருக்கிறேன், இந்த வலியை நான் தாங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படி வலியோடு இருக்கிறப்ப அழுதுட்டு அப்படியே தூங்கி விடுவேன். யார் என்னை தூங்க வைத்தது? ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்களாம் எவ்வளவு பேர் அழுதுருப்பீங்க இந்த கொரோனா பாதிப்பு நாட்களில், குடும்பத்தில் இந்த அப்பாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, என் மனைவி எப்படி காப்பாற்றுவேன், என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன், என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவேன், அழுதிருப்பீர்கள். உங்களை ஆண்டவர் தேற்றி இருக்கிறார், இன்று முற்றிலுமாக உங்களை தேற்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த தாய்மார்கள்லாம் வேதனைப்பட்டிருப்பீங்க, நான் என்ன பண்ணுவோம், எப்படி குடும்பத்தை நடத்துவோம், ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த கடன் தொல்லை, ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இவ்வளவு குழப்பம். நீங்க அழுதுருப்பீங்க, உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும், கணவரால அல்ல சகோதர சகோதரிகளால உறவினர்களால கஷ்டப்பட்டிருப்பீங்க, அழுதுருப்பீங்க. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். தேற்றினாலதான் நீங்க இருக்கிறீங்க, தேற்றலைனா இங்க இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களை தேற்றி இருக்கிறார். எனவே இப்படி உங்கள் எல்லாரையும் ஆண்டவர், உங்களையும் என்னையும் தேற்றி ஆண்டவர், இன்று நான் உங்களை எருசலேமில் தேற்றுவேன், கோணாங்குப்பம் திருத்தலத்தில் தேற்றுவேன் என்று ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த ஜூன் மாதம் அதோட முதல் சனிக்கிழமை இரவு இந்த ஊழியத்தை நடத்தினோம். அதோட ஊழியம் நின்று போச்சு. எங்கேயும் நாங்கள் போல. முதல் முறையாக மீண்டும் எழுந்து சுகமடைந்து இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த முதல் கூட்டத்தை நடத்த ஆசீர்வதித்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி அவர் பெயரை அவருடைய அரும்பெரும் அற்புத செல்வில் எடுத்துரைக்க ஒன்று கூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்பிக்கை உற்சாகம் பிறக்கும். எசேக்கியேல் புத்தகத்தில் 37 அதிகாரம், எசேக்கியேல் ஆண்டவர் அவரை தூக்கிட்டு எங்க போகிறார், ஒரு பள்ளத்தாக்கல, பள்ளத்தாக்கல போன உடனே எலும்புகள், உலர்ந்த எலும்பு, எலும்புல உயிர் எங்க இருக்கும் தெரியுமா? உயிர் எங்க இருக்கும், எங்க இருக்கும்? உலர்ந்த எலும்பு இல்லையா, உயிரோடு இருக்கிற எலும்புல தான். ரத்தம் எங்க இருந்து வரும் தெரியுமா? ரத்தம் எங்க இருந்து வரும், சதையில இருந்தா. எங்க ஊறி வரும், எதுல இருந்து? எலும்புல இருந்தான் வரும். ரத்தம் வந்து எலும்புல இருந்தா அப்படியே வெளியில கசிந்து வரும். அப்ப எலும்புல ரத்தம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அப்ப இந்த உயிர் இல்ல, ரத்தம் இல்ல, அப்ப அந்த எலும்பு என்ன ஆகும்? உலர்ந்து போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும், வக்கி போயிடும், செத்து போன பிற்பாடு ரத்தம் இருக்காது, உயிர் இருக்காது, எலும்பு உலர்ந்து போய்விடும். இப்படிதான் நாமெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறோம். நம்பிக்கை இல்லை, அடுத்தடுத்து துன்பம், அடுத்தடுத்து வேதனை, அடுத்தடுத்து பிரச்சனை, அடுத்தடுத்து நோய்கள், ஏராளமான கொடுமைகள், பாதிப்புகள், இதெல்லாம் வந்துகிட்டே இருந்தா உலர்ந்து போயிடுவோம், நம்பிக்கை இல்லாம போயிடுவோம். ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? என் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா? எசையா புத்தகம் 49 அதிகாரம், எசையா புத்தகம் 49 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி நன்றி. பாருங்க 15 வார்த்தை, எசையா புத்தகம் 49:15 முதல்ல 14 வாசிப்போம். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் சீயோன். ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்ற. ஆனால் அது கிடையாது. இந்த கொரோனா உலகம் முழுசும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம ஊர்ல இருக்குது. ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? அவர் இஸ்ரேல் மக்களை கைவிடவில்லை. எகிப்துல கொள்ளை நோய் வந்துச்சு, ஆனா இஸ்ரேல் மக்கள் மேல் அந்த கொள்ளை நோய் வரவிடவில்லை. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். எனவே அந்த அப்படிப்பட்ட ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், சியோன் மக்கள், எருசலேம் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்துவ மக்கள் என்ன சொல்றாங்க? இப்ப ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு, கை நெகிழ்ந்துட்டாரு அப்படி சொல்ல வேண்டாம். அடுத்து வாசிங்க 15. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா, நல்ல கை தட்டுங்க, ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சந்தோஷமா, நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன நினைவில் கொண்டு இருக்கிறீங்க, அதனாலதான் என்ன அழைச்சு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் நமது வாழ்வு. இப்படி விரக்தியோட வேதனையோட நாம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறார்? இவர்கள் மறந்திடணும், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் மறப்பதே இல்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நாம் தான் விலகி போகிறோம், நாம் தான் அவரை விட்டு விடுறோம், நாம் தான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலை, நாம் தான் அவரை விட்டு விலகி போகிறோம். அவருடைய அன்பை உணர்வதில்லை, அவர் நம்மை பாதுகாப்பதை உணர்வதில்லை, அவருடைய ஆற்றலை உணர்வதில்லை, அவருடைய அபிஷேகத்தை உணர்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சமீபத்தில் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். அந்த கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டிருந்த போது நான் அங்கேயில் தான் சொல்லுவேன். அப்போ அந்த கடைக்காரர் கேட்டார், ஃபாதர் எப்போ இந்த கொரோனா நீங்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எப்போ எல்லாரும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வராங்களோ அப்போ நீங்கும் என்று சொன்னேன். உலக மக்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும், படித்தவரை நினைக்கணும், படித்தவர் அவர் பராமரிக்கிறார், இந்த ஆண்டவர் இல்லைனா எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கணும், ஆண்டவருடைய வல்லமையை உணரணும், அவர் பெரியவர் என்பதை உணரணும், கடவுளால் தான் நான் இருக்கிறேன், நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவராலே தான். திருத்தூதர் பணி 17:28 வார்த்தை, நாம் வாழ்வதும் சொல்லுங்க, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவராலே தான். நான் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அவராலே தான். அப்ப கடவுளால் தான் நம்ம இருக்கிறோம். பணத்தால இல்ல, கணவரால் இல்ல, மனைவியால் அல்ல, பெற்றோர்களால் அல்ல, பிள்ளைகளால் அல்ல, சொத்து சுகத்தால் அல்ல. சில பேருக்கு பிள்ளைங்க தான் பெருசா இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரால் தான் நாம் இருக்கிறோம், ஆண்டவரால் தான் நாம் இயங்குகிறோம், அவர் இருப்பதால் தான் நாம் இருக்கிறோம். அதை உணரணும், அவருடைய வல்லமையை உணரணும், ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும், அவரை தினந்தோறும் அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய கட்டளை கடைபிடிக்கணும். இப்படி கடவுளை நினைத்து மனிதன் வாழ வேண்டும், மனசாட்சி பிரகாரம் வாழணும். எப்போ இப்படி வாழ தவறி இருக்கிறோமோ அப்போதே ஆண்டவர் இந்த உலகை அசைத்து விடுகிறார், ஷேக் பண்ணிடுறார். ஆண்டவர் ஷேக் பண்ணிட்டாரா, ஷேக் பண்ணிட்டாரா இல்லையா? உலகத்தையே ஆட்டி வச்சுட்டார். அதான் கடவுள், யாருக்குமே என்ன நடக்கும்னே தெரியா. எனவே கடந்த மார்ச் மாதத்திலிருந்து நல்லா இந்தியாவை ஷேக் பண்ணிட்டார். சைனாவை நவம்பர், போன நவம்பர்ல அங்க ஆரம்பிச்சிச்சு, நவம்பர் அங்க தொடங்கியது, இன்னைக்கு இங்கிருந்து விரட்ட போறோம். எனவே அப்போதே அந்த கொரோனா வைரஸ் தாக்கி விட்டது. ஆனால் ஆண்டவர் அங்க தொடங்கி உலகம் முழுசும் அதை அனுமதித்து விட்டார், ஷேக் பண்ணிட்டார், அசைஞ்சிருச்சு, எல்லாமே ஸ்தம்பித்து போய் விட்டது. அப்ப இந்த நிலையில இப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும், யாரை நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும், யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும், யார் நமக்கு வேணும், ஆண்டவர் வேணும், செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேஸ்ட். இப்போ பாருங்க, இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சு, நகையை வச்சு வச்சு வேற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நகையும் போயிடுச்சு, அடுத்து நிலம் போயிடும், நிலம் போனால் அடுத்தது என்னதான் இருக்குன்னு தெரியாது. என் மனைவி வச்சிங்க, என் பிள்ளைங்களை வச்சிங்க, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, இப்படியெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது. யூசிப்பு காலத்துல பஞ்சம் வந்தது, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பஞ்சம். இப்படி எல்லாம் வருகிற பொழுது ஆண்டவர் கொள்ளை நோய் பஞ்சம் இப்படி எல்லாம் அனுமதிக்கிற பொழுது நாம் எல்லாம் யாரை தேடணும், ஆண்டவரை தேடி ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவர் நம்ம மறக்கல, அவர் நம்ம விட்டு விலகல, அவர் மேல நம்பிக்கை வைத்து இன்னும் அதிகமாக அன்பு கூறணும், இன்னும் அதிகமாக அவரை போற்றி துதிக்கணும், இன்னும் அவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் மரியாள் செய்தார். எனவே மரியாள் வாழ்ந்த காலம், தாய் தந்தை இழந்த நேரம், அங்கு ரோமியர் ஆட்சியிலே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள், அவங்க சொத்துலாம் போயிடுச்சு, மரியாளுடைய வீட்டெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. எனவே அவர்களுக்கு எதுவும் இல்லை, ஆலயத்துல போய் ஆண்டவர் அவரை அடித்து அவரை தேற்றுகிறார். எனவே இப்படி தேற்றி அந்த மகளை மரியாவை ஆண்டவர் தூதரை அனுப்பி அவருக்கு செய்தி கொடுக்கிறார், தேற்றுகிறார். அந்த மரியாள் உலக மக்களுக்காக அந்த மெசியா பிறக்கணும், அந்த மெசியா வரணும், அந்த மீட்பர் வரணும், எங்கள் பாவ மக்களுடைய துயரங்களை போக்கணும், கஷ்டங்களை நீக்கணும், அடிமைத்தனம் நீங்கணும் அப்படின்னு இந்த மரியாள் ஜெபித்த பொழுதுதான் ஆண்டவர் அவரை தேற்றினார். அவரை தேற்றி உனக்கு ஒரு மகன் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு தரப்பட்டது. எனவே ஆண்டவர் அவருக்கு தனது மகனை கொடுத்தார், அவர் இயேசுவை அவர் பெற்றெடுக்க செய்தார், மீட்பனை கொடுத்தார், நம்மை மீட்டு காத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே
இதுவரை நம்மை காத்து வந்தவர், இதுவரை நம்மை மீட்டு வந்தவர், இதுவரை நமக்கு ஆசீர்வாதம் பொழிந்து வந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது அப்படின்னு நாம் ஆண்டவரை துதிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா என்ற பாடலை பாடி எழுந்து நின்று நல்ல உற்சாகமா எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், ஆண்டவர் உங்களை அழைத்து வந்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, ஒரு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கிடைக்க போகிறது. உற்சாகத்தோடு அல்லேலூயா பாட பாட நீங்களும் உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை மரியாள் பாண்டாங்களா? எனவே அவங்க எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு பாடினார். எனவே அந்த நம்பிக்கையின் பாடல் தான் இந்த அல்லேலூயா கீதம், மகிழ்ச்சியின் கீதம். துன்பத்தை மறந்து நாம் ஆண்டவர் எனக்கு செய்ய போய்பவற்றை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி துதிக்கணும். அப்படி பாடி துதிப்போம். Alleluia, 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 துதிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நடந்ததுக்காக நன்றி, இந்த கொரோனாவிற்காக நன்றி, பாதிப்பு பிரச்சனைகளுக்காக நன்றி, கஷ்ட நஷ்டங்களுக்காக நன்றி, எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. இயேசுவே ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இம்மானுவேல் ஆண்டவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இருதய ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, துணையாக்கும் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, நலம் தரும் ஆண்டவரே. நம்புறோம் இயேசுவே, நம்பிக்கை தொடங்கி வைத்தவர், நம்பிக்கை நிறைவு பெற செய்தவர் நீங்க தான். இழந்து போன அதை தேடி மீட்க வந்தவரே, உற்சாகத்தை கொடுக்க வந்தவரே, உறுதிப்படுத்த வந்தவரே, நன்றி இயேசுவே. வெற்றி தருபவரே, நீதி அருள்பவரே, ஆண்டவரே, நீதி என் ஆண்டவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, வெற்றி என் ஆண்டவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, விடுதலை என் ஆண்டவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, அரசரம் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஆட்சியின் ஆண்டவரே, எங்கள் அரசரே, எங்கள் தலைவரே, எங்கள் போனவரே, எங்கள் நல்ல ஆயனே, உன்மீது நம்பிக்கை வைத்து துதிக்கிறோம் மாட்டவரே. அப்பா காண்பவரே, காப்பவரே, எங்களுக்கு நன்மை.
இயேசுவே ஆண்டவரே வழியாம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே ஒளியாம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே உயிருள்ள ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே வார்த்தையாம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே உண்மையாம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே உணவான ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே நிற்பதை துதிக்கிறோம்
ஆண்டவர் உயர்ந்தவர் அவரை போற்றுங்கள் ஆண்டவர் தூயவர் அவரை போற்றுங்கள் Hallelujah.